வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோனி பிளசன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து 7 days வெயிட் கெயின்க்கான சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து day 4. ஸோ இந்த day 4க்கான வீடியோவில் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ விதவுட் மேக்கிங் என் டீல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற வெயிட் கெயின் டிப்ஸோட ஒரு கீ இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மர் டைம்லலாம் வந்து ஜிகர்தண்டா குடிப்போம். ஸோ அந்த ஜிகர்தண்டாவில் வந்து போட்டு கொடுப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் பாதாம் பிசின். இங்கிலீஷில் வந்து ஆல்மண்ட் கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்மண்ட் கம்மில் இவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் இது வெயிட் கெயின்க்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்குது. ஸோ அதை அந்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும், எந்த மாதிரிலாம் சாப்பிடலாம், இதில் வந்து இவ்வளோ ரெசிபீஸ் இருக்கா, அண்ட் இது யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த டைமிங்கில் சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் பாதாம் பிசின் பேஸ் பண்ணி வெயிட் கெயின்க்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 இயர்க்கு பிஃபோர் நான் வந்து போட்டிருந்தேன். அப்போவே அந்த வீடியோ வந்து 47K வந்து ரீச் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைமே நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாதாம் பிசினில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட பாடிக்கு விட்டமின்ஸ் எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மினரல்ஸ். ஸோ இந்த பாதாம் பிசினில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் அயன் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இருக்குது. ஸோ நம்மளோட போன்ஸ் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அண்ட் நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். பாடி எப்போவுமே வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். ஸோ நம்மளோட பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாதாம் பிசின் நீங்கள் மார்னிங்கில் எடுத்துக்கிறது மூலயமா ஹோல் டே வந்து உங்களோட பாடி வந்து ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் சாப்பிட்றது மூலயமா நமக்கு வந்து க்யூர் ஆகும். அண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெடிசனாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் வந்து சரியான டைஜஷனில் போகலனாலும் இல்லை நம்ம சரியான டைமுக்கு சாப்பிட்லனாலும் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்கர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாதாம் பிசின் வந்து நீங்கள் மார்னிங்கில் வந்து சாப்பிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இழந்து போய் ரொம்ப வீக்காக இருக்கிற பாடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாதாம் பிசின் வந்து நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாதாம் பிசின் அதிகமாக மிக்ஸ் பண்ண லட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. அதை வந்து 1 கப் ஆஃப் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஹோல் நைட் ஊற வச்சுட்டிங்கன்னா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு பிசின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெல்லி ஃபார்மேட்டில் இருக்கிற பாதாம் பிசினை எடுத்து 1 கப் ஆஃப் ஹாட்டான மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் குடிக்கிறது மூலயமா உங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதாம் 4 பாதாம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 4 பாதாமை கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக வந்து துருவிக்கோங்க. அண்ட் ஹாட்டான பாதாம் மில்க் எடுத்துக்கோங்க. ஹாட்டான பாதாம் மில்கில் இந்த பாதாம் பிசின் அண்ட் பாதாம் இதெல்லாமே ஆட் பண்ணி மார்னிங்கில் நீங்கள் குடிக்கிறது மூலயமாவும் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அச்சீவ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பாதாம் பிசின் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது இல்லை, நார்மலாக நம்ம வாட்டரோடே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் நார்மலாக வாட்டரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மூலமா அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இதோட ஹனி மில்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினுக்கும் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாதாம் பிசின் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவங்க கேட்டிருந்த க்வெஸ்டின்ஸ்க்கு என்ன ரிப்ளை அப்படிங்கிறதும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்யமூர்த்தி ஐயாசாமி அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டு இருக்குது, ஸோ எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரீசன். நிறைய பேர் வந்து இந்த ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம்னால தான் வந்து அவங்களோட வெயிட்டே வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக என்னால் இந்த சின்ன வீடியோவில் வந்து அதை முடிச்சிட முடியாது, பிகாஸ் இந்த வீடியோவில் அவ்வளோ டைம் கிடையாது.
அதனால் நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்க வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ஸோ அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. உணவே மருந்து அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட், நம்மளோட தமிழ் கான்செப்ட். ஸோ அதனால் அதை வந்து நம்மளோட ஃபுட்லே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வந்து கியூர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோமோ சிம்பு அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. எம்டி ஸ்டொமக்கோட குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கோட குடிக்கும் போது நமக்கு வந்து அதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ மார்னிங் எதுவுமே சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கில் இந்த பாதாம் பிசின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீடிங் பண்ணுற இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து ஏதோ ஆர்டிஃபிஷியலாக வாங்கி ட்ரை பண்ணுறதுனால நம்ம பயப்படுறோம் அப்படின்னு கூட சொல்ல தேவையில்ல. இது வந்து நம்மளோட நேச்சுரலான ஒரு ஃபுட்டு தான். ஸோ அதை வந்து யார் வேணால் சாப்பிட்லாம். பட் சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இது கொஞ்சம் கோல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இதில் கிடையாது. ஸோ அதனால் ஃபீடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் தமிழ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. 14 இயர்ஸ் கேர்ள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் தாஸ்மா அப்படிங்கிறவங்களும் அதே கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸ் கேர்ள் குடிக்கலாமா? அனதர் டவுட், ஹவு மெனி டேஸ் டு ட்ரிங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அச்சு வச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம கடையில் வாங்குகிற விஷயத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் பண்ணலாம், 15 டேஸில் பண்ணலாம், 20 டேஸில் பண்ணலாம், 1 வீக்கில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஸோ இந்த பாதாம் பிசின் நம்மளோட வெயிட் கெயின் எவ்வளோ நாள் வந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த்தாக எடுக்கும். ஸோ ஒரு 1 மந்த் அப்படி இல்லைனா ஒரு 40 டேஸ்க்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன் அபிலாஷ்கான் அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. ஹலோ மிஸ், ஸ்ரீலங்காவில் ஆல்மண்ட் கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு நிஜமாக தெரியல பிரதர், ஏன்னா நான் ஸ்ரீலங்கா பக்கம் வந்து போனதே கிடையாது. பட் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வந்து பவி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ், எனக்கு அல்சர் இருக்குது, அதனால் வெயிட் கெயின் பண்ண முடியல. கர்ட் தான் டெய்லியும் சாப்பிட்றேன், அப்பவும் அல்சர் போல், நான் வெயிட் கெயின் பண்ணணும் ப்ளீஸ் சிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அல்சர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வெயிட் கெயினும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்மை வந்து அல்சர் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இது அதிகப்படியான ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி, மால் நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மூதிஸ் அண்ட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி வந்து குடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னா ஹை நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பதன் பிசின் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாடிக்கு ரொம்ப ஹைட்ரேஷனாக இருக்கும், ஹீட்டை பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ், அப்படி இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக இதுக்காக இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாதாம் பிசினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது. 92.3% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, 0.8% ஆஃப் ஃபேட் இருக்குது, 2.4% ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் மினரல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் அயன், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களோட ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டே 5th வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெஸ் மாதிரி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.